ஹாய் ஹைஸ் நான் ஜஷின் சசிதானந்தம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஸோ இந்த வீடியோவோட டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட முதல் இல்லை ரெண்டாவது ஃப்ளாட் வந்து வாங்க பிளான் பண்ணுறவங்க டிப்பிக்கலி இந்த டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே அபார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஹோம் லோன் எடுக்க போகிறவங்க அண்ட் அப்பார்ட்மெண்ட் எங்கே வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோரிட் அபார்ட்மெண்ட்ஸ் இல்லை காம்ப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் சென்னை ஓஎம்ஆர் ஜிஎஸ்டி அப்புறம் இந்த பேங்களூர் ஹைவே அண்ட் பெரிய பில்டர்ஸ் இந்த ஃபேன்சி ஃபேன்சியாக பேர் வச்சுக்கிட்டு விற்கிறவங்க ஸோ இந்த கேட்டகிரியில் எதாவது ஒன்றுத்தில் கூட நீங்கள் விழுறீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ இதில் நான் சொல்ல போகிறது டிப்ஸ் மட்டும் இல்லை எதனோட பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஹோம் லோன் வா எடுத்து மூணு வருஷம் ஆகுது நான் எப்படி டென்யூரை டிஸ்கஸ் டிசைட் பண்ணேன் என்ன மாதிரி லொக்கேஷனில் நான் வந்து வீடு வாங்கினேன் இதெல்லாம் நான் வந்து ரிசர்ச் பண்ணி தான் கொஞ்சம் வாங்கினேன் அண்டு ஜெனரிக்காக என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது ஓரளவுக்கு ஜென்ரல் டிப்ஸ் அண்ட் இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பணத்தை சேமிக்கிறதுக்கும் ஹவு டு வாக் அவே ஃப்ரம் ராட்டன் எக்ஸ் ஆர் பேட் டீல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து யூஷுவலாக புது வீடு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறவங்க இந்த காமன் ஃப்ளோர் அப்புறம் மேஜிக் பிரிக்ஸ் டாட் காம் இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சில ப்ரோக்கர்ஸ் கிட்ட அப்புறம் இந்த ஃபேன்சி பில்டர்ஸ் பெருசு பெருசாக வந்து அழகழகாக பேர் வச்சுருப்பாங்க நான் அவங்கக்கிட்ட வந்து பர்டிகுலராக இந்த பில்டர் இந்த பேர் நான் வந்து குறிப்பிடல பட் உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் ஸோ அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் ஒரு பில்டர் கிட்ட வந்து டைம் பேசி வச்சுக்கிட்டு நீங்கள் போய் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லிக்கான ஒரு மாடல் அப்பார்ட்மெண்ட் கூட்டின்னு போவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பயங்கரமாக இன்டீரியர் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் இப்போ தங்கிட்டுருக்கிற வீட்டில் கூந்தமாதிரிலாம் இன்டீரியர் நீங்கள் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க சோஃபா செட் இருக்கும் டைனிங் டேபிள் இருக்கும் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கும் சீலிங் வந்து பயங்கர ஹைட்டில் இருக்கும் உங்களுக்கு பார்த்த உடனே எப்பா இப் மாடல் அப்பார்ட்மெண்ட் பயங்கரமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறதே வந்து எங்கள் வீடும் இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இந்த மாடல் அப்பார்ட்மெண்ட் பார்த்த உடனே பாதி ஃப்ளாட் ஆகிடுவாங்க டேரெக்டாக வந்து அந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா நல்ல ஷர்ட்டு காலர் பட்டன்லாம் போட்டுட்டு டை கட்டிக்கிட்டு அவரே இல்லை அவரோட மேனேஜர் கூட வந்து நின்றுக்கிட்டு சார் நீங்கள் ஒன் லேக் புக்கிங் அட்வான்ஸ் கட்டிடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ நீங்களும் வந்து அந்த ஒன் லேக்குக்கு வந்து செக் கொடுப்பீங்க இல்லைனா வந்து கேஷ் கொடுத்துருவீங்க அதுக்கப்புறம் வந்து கடகடைன்னு அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக லோ ஹோம் வீட்டில் போய் டேரெக்டாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்க்கு கூடி போய் லோனுக்கு அப்ளை பண்ணுவீங்க ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த யூ ஃபோர்ஏல்லாம் வந்து சேட் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மூணு வருஷத்துக்கு உங்கள் வீட்டுக்காக வெயிட் இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு நட நடக்கும்னு நான் சொல்லலை ஆனால் கண்டிப்பாக இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு நடந்திருக்கலாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஸோ இதுலேருந்து நான் எப்படி நடக்காமல் நான் வந்து என் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டேன் நீங்களும் எப்படி பார்த்துக்கலான்னு நான் சொல்ல போகிறேன் ஸோ இது ப்ரைமரியாக நீங்கள் நோட் பண்ணோம் திஸ் இஸ் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் நான் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரும் கிடையாது ஐ ஆம் ஓன்லி ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிப்ஸ் நீங்கள் வந்து ப்ளீஸ் டூ ப்ராப்பர் மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் பை யவர் அபார்ட்மெண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பில்டரோட கோல் வந்து உங்களோட சந்தோஷம் கிடையாது யுவர் ஹாப்பினஸ் இஸ் நாட் அ பில்டர்ஸ் கோல் ஒரு பில்டரோட கோல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டை எப்படி எப்படிலாம் பார்ப்பாங்கன்னா இட் கேன் மீன் த டெலிவரி ஆஃப் த ப்ராஜெக்ட் பை ஃபியூ இயர்ஸ் எல்லாம் சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பிளான்லேருந்து டிவியேட் ஆகலாம் வெரி ஃபியூ பில்டர்ஸ் ஜென்வன்லி கேர் அபவுட் தர் கஸ்டமர்ஸ் எப்பவுமே ஆங்கிலத்தில் ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங் என்று சொல்வார்கள் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் பார்க்க போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடான்னு யோசிச்சு மனசில் தோட்டுச்சுன்னா உடனே லீவ் த பிளேஸ் அண்ட் டோன்ட் கம் பேக் திரும்பி கூட பார்க்காதீங்க மீ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் ஸோ எப்போவுமே நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் தெர் ஆர் ஃபோர் பார்ட்டிஸ் ஃபஸ்ட்டு வந்து செல்லர் செல்லர்னால் ஐ மீன் செல்லர் ஆஃப் த லேண்டு லேண்ட் யார் விற்கிறாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்ட்டி செகண்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா பில்டர் உங்களுக்கு யார் வீடு கட்டித்தர போகிறாங்க தேர்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அதுதான் வங்கி அண்ட் நாலாவது பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் இதில் நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஆல் ஃபோர் ஹாவ் டு இன் சிங்க் அண்ட் அதில் யார் ஓனர்ஷிப் எடுக்க போகிறாங்கன்னா அதை நீங்கள் ஆல்வேஸ் என்ஷோர் தட் யூ ஓன் தெம் ஆல் அப்புறம் ஐட்டம்ஸில் வந்து நான் லிஸ்ட் போட்டிருக்கிறது மூணு விஷயம் தேர் ஆர் த்ரீ ஐட்டம்ஸ் ஒன்று வந்து லேண்ட் தட் இஸ் யூடிஎஸ் ரெண்டாவது வந்து உங்கள் ஃப்ளாட்டு மூணாவது வந்து அம்யூனிட்டிஸ் லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் இஸ் வாட் யூ ஓன் ஃப்ளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா த ஃப்ளாட் இஸ் வாட் யூ லிவ் இன் அண்ட் அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க் எலக்ட்ரிசிட்டி பார்க்கு அப்புறம் மல்டிபர்பஸ் ஹால் ஜிம் இதெல்லாம் தான் வந்து அம்யூனிட்டிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ளூட் ஆயிருக்கும் சில பேர் வந்து தனியாக பார்க் வச்சிருக்கேன் தனியாக மல்டிபர்பஸ் ஹால் வச்சிருக்கேன் தனியாக ஜிம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பிரேக்கப் கொடுக்க மாட்டாங்க ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ஆல் ஆஃப் திஸ் இஸ் இன்க்ளூடெட் இந்த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் வந்து எப்போவுமே கன்ஸ்ட்ரக்ஷனை செக் பண்ணுங்கள் ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா கான்கிரீட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ஹாலோ ப்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களேன் பாருங்கள் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி பைல் ஃபவுண்டேஷன் போடுறாங்களா இல்லை பைல் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கலாங்கன்னு பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் பார்க்குற சைட்டில் வந்து பைல் ஃபவுண்டேஷன் போடலைன்னா கிளம்பி வந்துக்கிட்டே இருங்க இட் இஸ் நாட் ஈவன் ஒர்த் லுக்கிங் அதட் ப்ராஜெக்ட் இன்னொரு டிப் டு நாட் பே ஃபார் ஓப்பன் கார் பார்க் எப்போவுமே ஓப்பன் கார் பார்க்குக்கு நீங்கள் வந்து பே பண்ணாதீங்க வீட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று கார் ஒரு கார் இல்லை ரெண்டு மூணு கார் நீங்கள் வந்து நிறுத்தினா கூட பில்டரும் சரி அசோசியேஷனோ சரி எந்த காரையும் வெளியே தூக்கி போட போகிறது கிடையாது அதனால் ஓப்பன் கார் பார்க்கிங் ஆல்வேஸ் ரெஃப்யூஸ் அண்ட் ஆல்வேஸ் பார்கேன் இன்கேஸ் அவங்க உங்களுக்கு கொடுக்குற காஸ்ட்டில் வந்து இன்க்ளூடாயிருந்ததுன்னா கட்ட முடியாது இதை வந்து குறச்சி புதுசாக வந்து ஒரு அமௌண்ட்டு சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் கவர்ட் கார் பார்க்குக்கு நீ கிட்டே காசு கேட்குறாங்கண்ணா தட் இஸ் ரிசர்வ்ட் கார் பார்க்கிங் ரிசர்வ்ட் க்ளோஸ்ட் கார் பார்க்கிங்கை அவங்க காசு கேட்குறாங்க ஆப்வியஸ்லி இட் வில் பி மார்க் இந்த காண்ட்ராக்ட் அண்ட் யூடிஎஸ்லையும் ஒரு பாட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு கொடுக்குறது ஒர்த் கிடையாது இப்போ ட்ரெண்டு பார்த்திங்கன்னா நிறைய பில்டர்ஸ் வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சில லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைம் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஓ ரிசர்வ்ட் கார் பார்க்கிங் ரிசர்வ்ட் க்ளோஸ்ட் தட் இஸ் ரிசர்வ்ட் கவர்டு கார் பார்க்கிங்க்கு நாலு லட்சம் வரைக்கும்லாம் கேட்குறாங்க ட்ரஸ்ட் மீ இட் இஸ் நாட் வேர்த் இட் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா நீங்கள் திருப்பி வந்து நீங்கள் என்ன காருக்கு வந்து ஏசி போட போகிறீங்களா இல்லைனா வந்து கிரவுண்டில் வந்து மார்பிள் டைல்ஸ் லே பண்ண போகிறீங்களா இட் இஸ் நாட் வேர்த் இட்டுங்க என்ன கேட்டிங்கன்னா ரிசர்வ்ட் கவர்டு கார் பார்க்கிங்க்கு ரெஃப்யூஸ் டு பே அண்ட் ரெஃப்யூஸ் டு பட்ஜி இன்னொன்று நீங்கள் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் ப்ராஜெக்ட் சைட் போனதுக்கப்புறம் ஆல்வேஸ் ரெஃப்யூஸ் டு சைன் வந்த டாட்டட் லைன் அவங்க ஃபோர்ஸ் பண்ணாலும் நீங்கள் டக்குனு எந்த காண்ட்ராக்டில் நீங்கள் சைன் போடாதீங்க கான்ட்ராக்ட் காப்பியை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வீட்டில் நல்லா படித்து பாருங்கள் இல்லைனா பெஸ்ட்டு வந்து உங்களோட லீகல் அட்வைஸ்க்கு ஏதாவது ஒரு வக்கீல பாருங்கள் எப்போவுமே பில்டரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கும் அவங்களோட கான்ட்ராக்டுக்கும் நீங்கள் வந்து ஒத்துக்காதீங்க ஏன்னா அது எப்போவுமே பயஸ்டாக அவங்க பக்கம்தான் இருக்கும் அவங்க எப்போவுமே உங்களோட பக்கத்துக்கோ உங்களோட நன்மைக்கோ அவங்க கான்ட்ராக்ட் போடுறதே கிடையாது சில கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஒன் புக்கிங் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த தேதிக்குள்ளே நீங்கள் கட்டலைன்னா அதுக்கப்புறம் பதினெட்டு பர்சன்ட் பீனல் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து கான்ட்ராக்டில் போட்டிருப்பாங்க ஸோ எப்போவுமே நீங்கள் கான்ட்ராக்டை நல்லா படித்து பாருங்கள் அண்ட் ஆல்வேஸ் ஒரு வக்கீல் கிட்டே நீங்கள் வந்து நியூட்ரலாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் எழுதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா யூடிஎஸ் ரெஜிஸ்டர் ஆகும்போதே நீங்கள் டோட்டல் காஸ்ட்டில் எழுபது பர்சன்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் கொடுத்துட்றீங்க எதுவுமே பார்க்காம எதுவுமே பார்க்காம இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு செவத்து கூட பார்க்காம பெயிண்ட் அடித்த செவத்து கூட பார்க்காம ஒரு அழகான ஃப்ரெஞ்சு விண்டோ கூட பார்க்காம ஒன்றுத்தையுமே பார்க்காம நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்லேயே செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த காஸ்ட்டு கொடுத்துட்றீங்க ஸோ அதனால ஆல்வேஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கோ மூணு வருஷத்துக்கோ நீங்கள் வந்து வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் அவங்க கேட்குற பாட்டை மட்டும்தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க போறீங்க சேல் கான்ட்ராக்டை நீங்கள் வந்து ஒழுங்காக படிச்சுட்டு செல்லர் வந்து லேண்டை வந்து முக் முழுசாக வந்து விற்றுருக்காரா நீங்கள் பாருங்கள் இல்லை உங் இன் நீங்கள் குடி வந்ததுக்கப்புறம் கூட அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லேண்ட் வச்சிருப்பாங்களான்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில கன் சில பில்டர்ஸ் வந்து போர்ஷன் ஆஃப் த லேண்டு வந்து எப்போவுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே வச்சுருப்பாங்க முழுசாக வந்து மாட்டாங்க கொடுத்துடமாட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நீங்கள் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்குவீங்க அதில் அவங்க உங்களுக்கு முப்பது பர்சன்ட்டு யூடிஎஸ் தந்துருப்பாங்க பட் அவங்க வந்து அதே அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு கடை வச்சுருப்பாங்க அதில் அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் யுடிஎஸ் வச்சுருப்பாங்க ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு தெரியும்னா அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ நீங்கள் தான் காசு தரீங்க எப்போவுமே நீங்கள் மனசில் வச்சுக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப் ஷுட் பி ஓன்ட் பை த பயர்ஸ் எப்போவுமே அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் எல்லா ஃப்ளாட்ஸும் விற்றதுக்கப்புறம் அசோசியேஷன் கிட்டேயும் அந்த கிட்ட மட்டும்தான் வந்து ஓனர்ஷிப் இருக்கணும் எப்போவுமே பில்டரை வெளியில் அமிச்சுருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் த லேண்ட் ஷுட் பி கன்வேர்ட் டு த பயர்ஸ் இது ஏன் சொல்கிறேன்னா ப்ளம்மர் வந்து உங்கள் பாத்ரூமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் டாய்லெட் ரிப்பேர் பண்ணிட்டு போகிறாருனா நீங்கள் வந்து அவருக்கு செஞ்ச வேலைக்கு கூலி தான் தருவீங்களே தவிர பாத்ரூமை எழுதி வைக்க மாட்டீங்க இப்போ பில்டர் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வச்சுருக்காங்க இல்லை வந்து ஒரு கடையை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஓன் பண்ணியிருக்காங்க இதனால் என்ன பிரச்சனை வரும் நீங்கள் கேட்டிங்கன்னா பிரச்சனை வருமானு தெரில பட் உங்கள் பர்மிஷனே தேவையில்லாமல் அவங்க வந்து அந்த கடையை இன்னொருத்தவங்களுக்கு லீஸ் விடலாம் இல்லை வித்துட்டு கூட போகலாம் அவங்க லீஸில் விட்டோம் அதை விற்றுட்டு போட்டோம்னு நீங்கள் சொல்லலாம் பட் அந்த கடை கட்டினாங்க பார்த்தீங்களா அது வந்து உங்களோட ஃப்ளாட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் சேர்த்துருப்பாங்க சில பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி ஆட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ஒரு வருஷத்துக்கு மட்டுந்தான் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற கான்ட்ராக்டில் நெவர் அக்ரி டு பே பீனல் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எனி டிலே என்ன சொல்கிறேன்னா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது டிலே இருந்ததுன்னா ஸோ பில்டர் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னு பேங்க்குக்கு ப்ரூவ் பண்ணலன்னு வைங்களேன் பேங்க் வந்து அந்த சார்ஜஸ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்போ வந்து டிலேட் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்கக்கிட்ட அந்த பீனல் இன்ட்ரெஸ்ட்டை அவங்க சார்ஜ் பண்ணக்கூடாது அதனால் கான்ட்ராக்டில் நெவர் அக்ரி

என்ன கேட்டிங்கன்னா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ளாட்ஸ் ரெடி ஃபார் ஹேண்டோவர் இல்லைன்னா வந்து பாதி கன்ஸ்ட்ரக்ட் படைஞ்சி முன்னே அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் நான் போய் வாங்குவேன் உங்களுக்கு இந்த கேட்டகரி டிஃப்ரன்ஷியேஷன் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இப்போது ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் ரெடி டு ஆக்கிபை ஃப்ளாட்ஸ்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஃபியூ ஃப்ளோர்ஸ் ஆர் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டட் ஆனால் உங்கள் ஃப்ளோரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே இன்னும் ஆரம்பிக்கல நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்மெண்ட் இப்போ தான் போட்டிருக்காங்க இல்லை பேஸ்மெண்ட்டே போடலன்னா அந்த ப்ராஜெக்ட் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நான் இப்போ வந்து தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு முப்பது பர்சன்ட் மக்கள் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்டாக எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த காஸ்ட் நீங்கள் கூட கொடுக்கலாம் பில்டருக்கு எப்போவுமே நீங்கள் பில்டர்கிட்ட ஆல்வேஸ் அக்ரி டு பே இன் ஃபேஸஸ் மொத்த அமௌண்ட்டை கொடுத்துடவே கொடுத்துட்றீங்க ஃபர்ஸ்ட்டு பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்கோர்ஸ் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா பே யூடிஎஸ் யூடிஎஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து பே யூடிஎஸ் அது நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா புக்கிங் அமௌண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக வச்சுக்கோங்க ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பத்து பர்சன்ட் கொடுங்க நெவர் பே மோர் தென் டுவெண்ட்டி பர்சென்ட் சிங்கிள் பேமெண்ட் எப்போவுமே இருபது பர்சண்ட்டுக்கு மேலே ஒன் ஷார்ட்டில் பேமெண்ட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க அதுவும் இந்த டிப்பு நான் கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸுக்கு இன்கேஸ் அவங்க வந்து யூடிஎஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்கொடுக்காம தேர்ட்டி பர்சன்ட் தான் கொடுக்குறாங்கண்ணா ஒரிஜினலாக அவங்க ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ன ரேட்டுக்கு வந்து எல்லா பயர்ஸ்க்கும் விற்றாங்கன்னு கேளுங்க அண்ட் அந்த ரேட்லேயே நீங்கள் வந்து வாங்க பார்கென் பண்ணுங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரொம்ப பைசா கொடுத்து வாங்க ட்ரை பண்ணாதீங்க எப்போவுமே நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்கள் செக் லோக்கல் வேல்யூஸ் செகண்டு டைம் டு டெலிவர் அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் என் ஒரு டிப்பு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் என்ன கேட்டிங்கன்னா கோ ஃபார் அ ட்ரை பார்ட்டாக அக்ரிமெண்ட் ட்ரை பார்டேட் அக்ரிமெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பிட்வீன் யூ தட் இஸ் த ஃப்ளாட் பையர் ஃப்ளாட் வாங்குறவங்க நீங்கள் பேங்கர் அண்ட் த பில்டர் எல்லா பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ட்ரை அக்ரிமெண்ட் ஃபார்மேட் வச்சுப்பாங்க இதனால என்ன பயனுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது பேங்கே வந்து பில்டர்கிட்ட வந்து த பேங்க் வில் டேக் ஆல் த ரிஸ்க்ஸ் அண்ட் டீல் வித் த பில்டர் இதனால பெரிய லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீஏம்ஐ இன்ட்ரெஸ்ட் கட்டவே தேவையில்லை வீட்டு டெலிவர் பண்ணுற வரைக்கும் எப்போவுமே வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபேஸாக வந்து பில்டர் கிட்ட காசை ரிலீஸ் பண்ணும் இது நான் ஏன் சொல்கிறேன்னா இது நீங்கள் பண்ணலைன்னு வைங்களேன் காமன் அம்யூனிட்டிஸ் ரெடி ஆகாமல் இபி கனெக்ஷன் இல்லாமல் வாட்டர் கனெக்ஷன் இல்லாமல் ஏழாவது ஃப்ளோரில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளாட்டை வாங்கியிருக்கீங்கன்னா ஏழாவது ஃப்ளோரில் உங்கள் ஃப்ளாட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கரண்ட் இருக்காது தண்ணி இருக்காது காமன் எமிட்டிஸ் லைக் மல்டி பர்பஸ் ஹால் ஜிம்மு பார்க்கு எதுவுமே இல்லாமல் உங்கள் ஃப்ளாட்டை மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து இன்னும் இன்னும் அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃப்ளாட்டை வாங்கிடுறீங்களோ மொத்த காசு கேட்பாங்க சுகை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் வந்து நான் டூ த்ரீ இயர்ஸை கேதர் பண்ணிவிட்டு நானும் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்து ஒரு டீசெண்டான ஒரு டூ பிஹெச்கே வாங்கி த்ரீ இயர்ஸாக வந்து லோன் கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன் இது வந்து நான் திருப்பி சொல்கிறேன் இட்ஸ் இஸ் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது நான் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரும் கிடையாது அண்ட் நான் பில்டரும் கிடையாது நான் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் டு அப்பர் மிடில் கிளாஸ் பர்சன் ஹூ ஹஸ் பாட்ட ஹவுஸ் ஹூ இஸ் பேய் இஸ் லோன்ஸ் ஹூ ஹஸ் நாட் டேக்கன் அ பிக் டென் யூர் லோன் இது எப்படி லோன் எடுக்கலாம் என்ன டென் யூரில் எடுக்கலான்னு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நான் ரெண்டாவது வீடியோவை போடுறேன் ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பை பாய்